ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவிலாம் 2022 ஆண்டின் ஸ்ரீ சுபகிருது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். சுபஸ்ரீ சுபகிருது வருட பிறப்பு சித்திரை மாதம் 1-4-2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது. இந்த சுபகிருது வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குகிறார். கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபடுவதற்குரிய பிரதோஷ நாளாக இருக்கிறது. இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்த யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன. செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம், குருவிற்கு 6 இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர். இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார். என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்களின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். விருச்சிகராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு செல்வ வளம் பெருக்க வைக்கப் போகிறது. பொருளாதார முன்னேற்றமும் புதிய முயற்சிகள் வெற்றியும் கிடைக்கும். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதியும் விதம் இந்த ஆண்டு தொடங்குவதால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நண்பர்களின் நட்பால் இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்து சுக்கிர மங்கள யுகத்தை உருவாக்குகிறார். சூரியனும் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம் செயல்படுகிறது. குருவிற்கு 6 இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகமும் உண்டாகிறது. குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களும் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார்கள். மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே வருமானம் உயரும். வெற்றிகள் ஸ்தானத்தில் சனி பலம் பெற்று வீற்றிருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். சுற்றமும் நட்பும் பாராட்டும் விதத்தில் வாழ்க்கை அமையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் வந்து சேரும். எதிரிகள் உதிரிகள் ஆவார். பஞ்சாயத்துக்கள் சாதகமாகும். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக விளங்குவார்கள். தொழில் சூடு பிடிக்கும். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கின்றன. சுக்கிர மங்கள யோகத்தின் பலனால் இல்லத்தில் மங்கள ஓசை, மழையின் ஓசை கேட்க வாய்ப்பிருக்கிறது. குரு பார்வை பதியும் நேரத்தில் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் உடனடியாக பலன் கொடுக்கும். எனவே சுய ஜாதகத்தை ஒருமுறை புரட்டி பார்த்து அதில் பாக்கிய ஸ்தானத்திற்குரிய கிரக அடிப்படையில் தெய்வத்தை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் அதற்குரிய ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் தடைகள் தானாக விலகும். 6 இடத்தில் சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகம் உருவாவதால் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். அதிகார வர்த்தகத்தினரின் ஆதரவோடு புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். 6 ராகு இருப்பதால் அஷ்டலட்சுமி யோக அடிப்படையில் பொருளாதாரத்தில் உயர்வும் பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். எதிர்கால நலன் கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் உச்சம் பெற்று இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். 5 இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் வசதி வாய்ப்புகள் பெருகும். வாகன யோகம் வந்து சேரும். வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழிலில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்ளும் முயற்சி பலன் தரும். பார்க்கும் குருவை பலப்படுத்த குரு பீடங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள்.
ஆண்டின் தொடக்கத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 9 மற்றும் 11 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. எனவே அந்த இடங்கள் புனிதமடைகின்றன, உடல் ஆரோக்கியம் சீராகும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கும் ஆற்றல் பிறக்கும். உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். சகோதர வர்க்கத்தினர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பூர்வீக வீட்டை பழுது பார்த்து புதிய அமைப்பில் கட்டும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். முன்னோர்கள் செய்த தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்ய வாய்ப்புள்ளது. தொழிலை விரிவுபடுத்தி கிளை தொழில் தொடங்க முயற்சிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தானாக கிடைக்கும். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்கரம் பெறுகிறார். சனியின் வக்கர காலத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லுங்கள். விரயங்கள் அதிகரிக்கும். அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். 29/3/2023 கும்பராசிக்கு சனி செல்கிறார். இதனால் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் உருவாகிறது. எனவே இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றமும் செய்ய முன்வருவீர்கள். சனி சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. சனி பகவான் வழிபாட்டால் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு வாழலாம். விருச்சிக ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே சஞ்சரிக்கின்றன. இப்புத்தாண்டு முழுவதும் போதுமான அளவிற்கு பண வசதி இருக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற அனுகூலமான காலகட்டம் இது. குடும்பத்தில் ஒற்றுமையும் லக்ஷ்மி கடாட்சமும் நிலவும். புதிய வஸ்திரம், ஆபரண சேர்க்கையும் சாத்தியக்கூறு உள்ளதை குரு, சுக்கிரன், ராகுவின் சஞ்சார நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்தோரும் பெண் மாப்பிள்ளை அல்லது பிள்ளைகளின் வருகை மனதிற்கு நெகிழ்ச்சியை அளிக்கும். செவ்வாயும் அனுகூலமாக இருப்பதால் பலருக்கு சொந்த வீடு அமையும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் மிக நல்ல வரன் அமையும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும். பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த குரு அமைந்திருப்பதால் பலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தீர்த்த தல யாத்திரை தித்திக்கும். கிடைத்ததற்கரிய காசி, சார்த்தம் எனப்படும் கேதார்நாத், கங்கோத்ரி, பத்ரிநாத், யமுனாத்ரி தீர்த்த யாத்திரை பாக்கியம் கிடைக்கும். அனுபவத்தில் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகள் அனைத்தும் சிறந்த சுபலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அலுவலக சூழ்நிலை பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். பலருக்கு சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருகின்றன. இந்த ஆண்டில் வேலை கிடைக்கவில்லை என்று வருந்தும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருந்துவதற்கு வாய்ப்பில்லை. இந்த சுபகிருத புத்தாண்டில் அந்த அளவிற்கு கிரகங்கள் அனுகூல நிலையில் சஞ்சரிக்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். படிப்படியாக அபிவிருத்தி ஏற்பட்டு இப்புத்தாண்டின் முடிவில் கொரோனாவிற்கு முன் எவ்விதம் இருந்ததோ அதே போன்று லாபகரமான நிலைக்கு தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல நிலைக்கு வந்துவிடும் என கிரக நிலைகள் உறுதியாக்குகின்றன. நிதி நிறுவனங்கள் முன்வந்து ஆதரவை தெரிவிக்கும். புதிய வர்த்தக துறையில் இறங்குவதற்கு அஸ்திவாரம் அமையும் இந்த சுபகிருத புத்தாண்டு. வியாபாரத்தை மேலும் விருத்தி செய்வதற்கு அனைத்து நிதி உதவிகளும் எளிதில் கிடைக்கும். சிலர் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவார்கள். விருச்சிக ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிறு தயாரிப்பை ஆனாலும் லாபத்தை பெற்றுத்தரும். முடங்கி கிடக்கும் சினிமா துறை புத்துயிர் பெறும். உலக அளவில் பிரபலமடையும் வாய்ப்பும் கிடைக்கும். பல படங்களுக்கு என சுக்கிரன் மற்றும் ராகு, சனி ஆகியோரின் சஞ்சார நிலைகள் உறுதியாக எடுத்து காட்டுகின்றன. விருச்சிக ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். உங்கள் அரசியல் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு சுபபலம் பெற்று திகழ்கின்றன கிரக நிலைகள். செல்வாக்கும் புகழும் கொண்ட மத்திய அமைச்சர் ஒருவரின் தொடர்பு உங்களை புகழேணியில் கொண்டுவிடும். புதிய பதவி ஒன்று கிடைத்தாலும் வியப்பில்லை. விருச்சிக ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். வித்யா கல்வி ஸ்தானமும் வித்யா காரகரும் புதன் தோஷமின்றி இருப்பதால் படிப்பில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பலருக்கு படிப்பு முடிந்த உடனேயே நல்ல வேலையும் கிடைத்துவிடும் இப்புத்தாண்டில். விருச்சிக ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக உள்ளன. பருவமழை போய்க்காது பொழியும். பயிர்கள் செழித்து வளரும். விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். லாபகரமான ஆண்டு இது. விருச்சிக ராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை கூடும். செல்வ நிலை உயரும். கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும். குரு பார்வையால் பல நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற போகிறது. உங்கள் பெயரிலே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் கல்வி மற்றும் கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். இதுவரை பரிசீலனையில் இருந்த பதவி வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம். 17/5/2022 முதல் 25/6/2022 வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல் 28/11/2022 வரை மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். ஒரு சில ராசிகளுக்கு பாவ கிரகங்களை யோகமும் தரும்.
தரும். அந்த வகையில் மறைவிடத்திற்கு அதிபதிகள் ஒன்றோடொன்று பார்ப்பதால் ஒரு சில ராசிகளுக்கு பாவ கிரகங்களை யோகமும் தரும். அந்த வகையில் மறைவிடத்திற்கு அதிபதிகள் ஒன்றோடொன்று பார்த்தாலோ ஒன்றோடொன்று சேர்ந்தாலோ விபரீத ராஜயோக அடிப்படையில் நல்ல காரியங்கள் நடைபெறும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க சிலரது ஒத்துழைப்பு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். புத்தாண்டில் புகழும் பொருளும் குவிய சதுர்த்தி அன்று விரதம் இருந்து ஆணைமுக பெருமானை வழங்குவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.